திரு லோக பத்மநாபன் அவர்களின் படைப்பான செம்பியன் மாதேவி திரைக்காவியத்தின் இசை மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு விழாவை சிறப்பிக்கிற வகையில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் மதிப்புமிகு ஆர் வி உதயகுமார் அவர்களே, எழுத்தாளர் ஓவியா அவர்களே, திரு துரைசாமி அவர்களே, திரு விஜயமுரளி அவர்களே, திரைப்பட இயக்குநர்கள் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களே, திரு ராஜா ஆனந்த் அவர்களே, தொழிலதிபர் பரசு முருகையன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களே, இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களே, தொடர் உலக சினிமா பாஸ்கர் அவர்களே, திரைப்பட நடிகைகள் மஸ்கரா அவர்களே, அஸ்மிதா அவர்களே, பாடலாசிரியர் அரவிந்த் அவர்களே, திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஏ டி ராம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, அறம் என்கிற ஒரு வரலாற்று காவியத்தை படைத்த நமது இயக்குனர் கோபி நயினார் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தில் இந்த படைப்பாக்கத்தின் இயக்குனர் லோக பத்மநாபன் அவர்களுக்கு துணை நின்ற உதவி மற்றும் துணை இணை இயக்குனர்களே, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களே, வருகை தந்திருக்கிற தமிழ்ச்சொந்தங்களே, திரு லோக பத்மநாபன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று காலந்தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது. திரு வெற்றிமாறன் அவர்களின் தயாரிப்பில், கோபி நயினார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில், பின்னணி இசையில் விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம். அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம். இயக்குனர் கோபி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், நாங்கள் ஒன்றாக அந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு, போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேர்வதற்கு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. நெடுநேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. லோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது, 2010 நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது.
13 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குனராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன். இது ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார். இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார், எழுதுகிறார், நடிக்கிறார், இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார். எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக, எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக, இணை இயக்குனராக பணியாற்றினேன். தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். 5 காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார். இத்தனை தகுதிகள் இருந்தும், ஆற்றல் இருந்தும், அனுபவம் பட்டறிவு இருந்தும், தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தியிருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குனராக இப்போது அவர் இந்த மேடையிலே நிற்கிறார். அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசைத்தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும். ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர்வி உதயகுமார் அவர்களும் சரி, எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள், தொட்டு பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது, அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது. ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள். அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல், சிறந்த சொல். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமை மிக்க சொல் காதல். யாரும் சொல்லி வருவதில்லை, தூண்டியும் வருவதில்லை. அது ஒரு இயல்பான உணர்வு. அதில்தான் ஆர்வி உதயகுமார் அவர்கள்
காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது. அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு. காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது, அது இயல்பான உணர்வு, அப்படி சொல்லித்தரவும் முடியாது. எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது, ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல. உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது, அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு. எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது, இது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது, நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம். பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது, ஊர்வன இடையே நிகழ்கிறது, விலங்குகளிடையே நிகழ்கிறது, மனிதனால் அது உணர முடியாது, மனிதர்களுக்கிடையே இருக்கிறது. ஆனால் 100 விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்து தான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு கிராமத்தில் 1 வயதொத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள், 20 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது, அதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உணர்வு இருக்கும், அது கனியாது, மலராது, அந்த சூழல் உருவாகாது. ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று. அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி, டிஷர்ட் போட்டால், ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள், அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள், நாடக காதல் என்று. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. காதல் காதல் தான், அவ்வளவுதான். இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இருக்க முடியாது. நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது. நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும். இழிவு செய்வதாக ஆகிவிடும். யாரையோ பழிப்பதற்காக, யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும், பெண்களை, நம் வீட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று. அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நான் திருப்பி கேட்டேன், திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா? நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா? இது எவ்வளோ பெரிய அபாண்டம், எவ்வளோ பெரிய வீண் பழி. இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு, கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அருமை தோழர்களே, காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள். இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள். அது ஒரு இயற்கையான உணர்வு. அது வலிந்து உருவாக்க முடியாது. ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது.
ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள். காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது? எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா? கட்டாயமாக இருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும். அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது. இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதிக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும். அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை களங்கப்பட்டுவிடும். எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. எஸ்டாபிளிஷ்ட் அகமணமுறை, எண்டோகாமி. இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அகமண முறை தான் உண்டு, புறமண முறை கிடையாது. அங்கேயும் அகமண முறை தான். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது. சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது. ஆகவே காதல், ஆர் வி உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல, சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று. அதை தடுப்பது இந்த கருத்தியல். சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்கக்கூடாது, காதலித்தால் வெட்டுவோம். இது ஏன் நிகழ்கிறது? இனக்கலப்பு ஏற்படக்கூடாது, சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம், அது அது ஒரு கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர். அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒழிச்சிடணும், இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டுரும். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் வந்து கலைஞர்கள், படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும். அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது. என் கூட இருக்கிறதுனால நான் சொல்கிற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. என் கூட இருக்கிற தோழர்கள், அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி எம்மோடு இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார். ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில். அதுதான் அவருக்குள்ள ஆளுமை, அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம். இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம். இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த
அந்த படம் வெளியே வந்தால் அவர் யாருங்கிறது தெரியும், எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியும். அவர் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும், படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும், படம்னா சண்டை இருக்கணும், படம்னா வன்முறை இருக்கணும், படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் அவர். வெறும் டிஸ்கஷன் தான், 2 மணி நேரம் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதான் படம், அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது. ஒரு ஊராக கேமராவை எடுத்துகிட்டு சுற்றுறதுலாம் இல்லை, ஒரு ரூமை பிடிச்சி ரூமில் 4 பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார். பாட்டு கிடையாது, டூயட் கிடையாது, லவ் இல்லை, இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது. இது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை இது. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும். அறிவியல் என்ன சொல்ல, அறிவியல் சொல்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை, அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை. அதில் எந்த விதமான புனைவும் இருக்காது, நம்பிக்கைங்கிற பேரில் எந்த கற்பனையும் இருக்காது, எந்த திணிப்பும் இருக்காது அறிவியலில். அறிவியல் அறிவியல் அவ்வளவுதான். அது நிறைய தத்ரூபமான காட்சிகள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது, அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே பொத்துன்னு விழுது. ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார். இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ வேறு எதுவும் சொல்லித்தராத, சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்துலேயும் ஆண்டான், இன்றைக்கி நீ பிச்சை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கு, அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனை அது பரம்பரை, நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோடு இருப்பேன், யானையில் போவேன், குதிரையை போவேன்னு போக முடியுதா? முடியும், அதுதான் வாழ்க்கை. கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணாக கிடக்குது, அதனால் அதை சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அறிவியலை சொல்லிக் கொடுங்கிறார் இந்த படத்தில், அறிவியலை சொல்லிக் கொடு. அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை, வாழ்வியலே ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது. கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம். இதுதான் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம். எனக்கு இன்னொரு பாரம்பரியம் இருக்குது, நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது, நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ, இது எல்லாமே கற்பிதங்கள். சாதி என்பது ஒரு கற்பிதம், மதம்ங்கிறது ஒரு கற்பிதம், கடவுள் என்பது ஒரு கற்பிதம். கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பேன், நீ கடவுள் நம்புறியா இல்லையா கேள்வி, அந்த அந்த டிஸ்கஷனை போகுது. உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்புறியா இல்லையா. கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை, மனிதனுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது. நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான், இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும். ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் 2 மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ தேவைப்படுகிறார்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என் கூட இருக்கிறாரு, நீங்கள் வந்து நான் பேசுகிற அரசியல்லாம் நீங்கள் அதில் பேசக்கூடாதா, அந்த வசனங்கள்லாம் அதில் வைக்கக்கூடாதா, என்ன அந்த சாயல் இல்லை அப்படின்னு நான் வந்து அவரை தூண்ட முடியாது, அப்படி கருத்தை திணிக்கவும் கூடாது. அது வேறு. அவர் 24 மணி நேரம் அரசியல் பண்ணுறாரு, ஆனால் படத்தில் அது அந்த சாயல் இருக்காது, அந்த சாயல் இல்லை. அறம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும். கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது தான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிதம். அது என்ன என்னன்னா, அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட, நான் வந்து என் சாதி கௌரவம் தான் முக்கியம். இந்த வசனத்தை செம்பிய மாதவி வருது, எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு வெட்டுறான். இந்த சாதியும் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம். என்ன கௌரவம்? சாதி அடிப்படையிலான கௌரவம். கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல, அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல,
ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல, சாதி அடிப்படையிலான கௌரவம். செம்பியன் மாதவி படத்தில் லோக பத்மநாபன் எழுதிய வசனத்தில் வில்லனாக நடிக்கிறவர் சொல்கிறார், சொல்கிறார் எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே அருவாலை வச்சு ஹீரோவை வெட்டுறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ளது. இது கற்பிதம், இது இது வந்து வரட்டு கௌரவம். நாம் அந்த கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க, நான் வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவோம். இப்போ அது ஆணவ கொலைன்னு நம்ம பதிவு பண்ணுறோம். அது அது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ். இது ப்ரெஸ்டீஜுங்கிறது எது? நமக்குரிய மரியாதை என்பது என்ன? தன்மானம்தான் உண்மையான கௌரவம். என்னுடைய தன்மானம்தான் முக்கியமானது. ஒரு டிக்னிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது. அதை எப்போது பெற முடியும்னா, ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய, மனித குலத்தை பற்றிய, அறிவியலை பற்றிய தெளிவு.